Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, செரிமான கோளாறுகள் ஏற்படுவதற்கான காரணங்களும் தீர்வுகளும் அதை பற்றி பார்ப்போம். உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றான வயிற்றில்தான் உணவு தங்கி செரிமானம் நடக்கிறது. செரிமானத்தினால்தான் உடல் சக்தி பெறுகிறது. நாம் உண்ணும் உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் போகும்போது அஜீரணம் உண்டாகும். நாம் உண்ணும் உணவை செரிக்க செரிமான நீர் சுரப்பதில் பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த வயிற்றுக் கோளாறு ஏற்படும். பொதுவாகவே வயது ஏற ஏற செரிமான நீர் சுரப்பது குறைந்து கொண்டே வரும். சில சமயங்களில் உண்ணும் உணவை சரியாக வாயில் அரைத்து மென்று சாப்பிடாவிட்டு ாலும் அஜீரணம் வரும். உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறையாலும் அதிக உணவு அடிக்கடி சாப்பிடுவதாலும் மலச்சிக்கல் வருகிறது. மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தாலும் மலம் கழிக்க முடியாது. இதனால் உடல் கனமாதல், தலைவலி, பசியின்மை, எந்த வேலையிலும் அக்கறையின்மை ஆகியன நேரும். உணவு வெகு நேரம் குடலில் தங்கியிருந்தால் வாயு உருவாகும், அழுகிய நிலை உருவாகும், வயிறு வீங்கி வழிவரும். வயிறு குடல் பகுதியில் உதர வாயு சேர்வதால் அலர்ஜி உண்டாகும். இது செரிமான குறைபாட்டால் நேர்கிறது. வாய் வழியாகவோ மலக்குடல் வழியாகவோ வாயுவை வெளியேற்றாவிட்டால் மார்பு பகுதியில் வலியை உண்டாக்கும், இதய நோய் என்று சந்தேகம் வரும், மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படும். அஜீரணத்திற்கு வெறும் சீரகத்தை மட்டும் நீரிலிட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்த சீரக நீரை குடித்து வர நன்கு ஜீரணமாவதோடு உடலும் குளிர்ச்சியடையும். உடல் உஷ்ணத்தினால் அஜீரணம் ஏற்பட்டு இருந்தால் உடனே சரியாகிவிடும். இப்போது இதற்கான சிகிச்சை முறைகளை பார்ப்போம். ஒரு கப் சாதம் வடித்த நீரில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிற்றுபசம் அஜீரணம் குணமாகும். இஞ்சியை தோல் நீக்கி தட்டி அரைத்து சாறு எடுத்து அதை நன்றாக தெளிய வைத்து இருத்து சுத்தமான இஞ்சி சாறு எடுத்து அதனுடன் சிறிது தேன் கலந்து பருகினால் ஜீரண சக்தி அதிகரிக்கும். 2 பங்கு ஹோமம், 1 பங்கு சோம்பு சர்க்கரையுடன் கலந்து ஒரு வேளைக்கு 10 to 20 கிராம் என்ற அளவில் தினமும் இருவேளை குடிக்கலாம். சம அளவு சுக்கு பொடி, குறுமிளகு பொடி, புதினா, ஓமவல்லி இவற்றை கலந்து ஒரு வேளைக்கு 30 கிராம் வரை காலை மாலை இருவேளையும் 7 நாட்கள் கொடுக்க வேண்டும். Viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.